வாலாங்குளம் பகுதியில் படகு இல்லம் மாற்று இடத்தில் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு. கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வாலாங்குளம் பகுதியில் படகு இல்லம் மாற்று இடத்தில் அமைப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி தலைமையில் மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் பின்பற்றும் வகையில் அனைத்து துறைகளிலும் பல்வேறு திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறார். பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலின்படி சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் தமிழக சுற்றுலாத்துறையானது இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்ளூர் மக்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பினை உருவாக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாலாங்குளம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் படகு இல்லம் மாற்று இடத்தில் அமைப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்த பின்பு மாற்று இடத்தில் படகு இல்லமானது உரிய வாகன நிறுத்தும் இடம் மற்றும் அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, மாமன்ற உறுப்பினர் சுமா விஜயகுமார், செயற்பொறியாளர் கருப்பசாமி, மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன், உதவி பொறியாளர் சுற்றுலா அலுவலர் எல் டி துர்காதேவி, குணசேகரன், மேலாளர் ராஜகுரு மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர். சுற்றுலாத்துறையும் வந்து இந்தியாவிலேயே உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் முதல் இடத்திலும், அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் அண்டு உள்ளூர் பயணிகள் ரெண்டு பேரும் சேர்த்தும்போது நாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கோம். உத்தரப்பிரதேச ஃபஸ்ட் இடம், நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம். அதை வந்து முழுமையாக முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். சுற்றுலா பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து எந்த அளவுக்கு ஆட்கள் வந்தாலுமே அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி அந்த அவங்க வர்றதுனால இங்கே வாழ்வாதாரம் ஏற்படும், வருமானம் கூடும், எல்லாத்துக்கும் வந்து பொருளாதார நிலை உயர்வதற்கு இந்த சுற்றுலாத்துறை வந்து மிக முக்கியமான துறை. அந்த சூழலில் இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் இந்த வாலாங்குளர் பகுதியில் ஏற்கனவே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம போட் ஜெட்டி இருக்கிற இடத்துல பார்த்தா வண்டி வந்து நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. இது பெரிய சிட்டி இது, அதனால் இந்த மாதிரி இடத்துலாம் இருக்கேன், நம்ம அது அப்படி இருந்து புரோதல் இல்லை, நிறுத்துற மாதிரி ஒரு இடத்த கேடுங்கன்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உதவியோடு, நம்முடைய இவர் கமிஷனர்களுடைய உதவியோடு இந்த இடத்தை பொறுத்து கட்டியுள்ளார்கள். இந்த இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் இங்கே பொறியாளர்கள் எல்லாம் வந்து ஆய்வு செய்து சென்றுள்ளார்கள். இப்போ டிபிஆர் அது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்து அதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி அது எவ்வளோ ஃபண்டு கேட்குறாங்களோ அதை அலாட் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இதை படத்தோடு நாங்கள் சுற்றுலாவை படத்தோடு நல்லா லாபத்தில் ஓடிட்டுருக்கு. அது நாங்கள் நம்ம விவரம் வந்த மேலாம் அதிகமான லாபத்தில் ஓடுது. முதலமைச்சர் வந்த பின்னால் அதிகமான லாபத்தில் போயிட்டுருக்கு. ஒன்று பின்னால் அதனால் நேரம் இப்போ போய் இன்கம் டேக்ஸ் கட்டினா, ஏன்னா ஜாதி வந்தால் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே செலவு பண்ணால் மக்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த இடத்தையும் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சோம்.